கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் குமரி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த குமரி சங்கமம் நிகழ்ச்சிக்கு குமரி நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களிலிருந்து பாஜகவினர் கலந்து கொண்டனர் இதில் பேசிய அண்ணாமலை அமைச்சர் செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்த நிலையில் அவரை கைது செய்த போடு ஓடோடி சென்றார்கள் அரசு எந்திரங்கள் அனைத்தும் அவருக்காக வேகமாக செயல்பட்டது என விமர்சித்தார் மோடி எதிர்ப்பதாக கூறி கலவாரைகள் கூட்டம் சேர்ந்திருக்கிறார்கள் என காட்டமாக தெரிவித்தார் பாட்னா கூட்டத்தில் பேசிய முக்கிய நபரான சரத்பவாரின் கட்சியை சேர்ந்த நாற்பது எம்எல்ஏக்கள் பாஜகவில் இணைந்து விட்டதாகவும் இதே போன்று திமுகவும் இணைவார்கள் என்றும் கூறினார்